உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சாய்பாபாவோட ஃபோட்டோ ஒரு சாய்ராம் வீட்டில் உடஞ்சதையும் பாபா அவங்களுக்கு செய்த மிக அற்புதமான விஷயத்தை பற்றி பார்த்துருந்தோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சாய்பாபாவோட சிலை உடையுது, சாய்பாபாவோட ஃபோட்டோ உடையுது அப்படின்னா அபசகுணமா, இதை நம்ம வீட்டில் வைக்கலாமா, இந்த மாதிரி உடஞ்ச சிலையை நம்ம வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த விஷயத்துக்கு பாபாவை சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உண்மையாலுமே நடந்த விஷயம் சாய்ராம். சாய்பாபாவை சொன்ன விஷயம், அவரோட சிலை உடையுது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம சாய்பாபா ரொம்ப ரொம்ப அழகாக அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் சாய்ராம். 2016 நாங்கள் ஷிரடி போயிருந்தோம். ஷிரடியில் சாய்பாபாவோட ஒரு வாரம் அழகாக தங்கியிருந்துட்டு பாபாவோட அற்புதமான தரிசனமெல்லாம் பார்த்துட்டு கிளம்பினோம். எங்களுக்கு வந்து கோபர்கான்ல தான் ட்ரெயின். கோபர்கான்லேருந்து பெங்களூர், பெங்களூர் டு கோயம்புத்தூர் நாங்கள் இப்படி தான் ட்ரெயின் போட்டிருந்தோம். கோபர்கான்ல நமக்கு ஈவினிங்காக ட்ரெயின் வரும். ஈவினிங்காக நாங்கள் ஏறும்போது அந்த வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு லோயர் பெர்த்து கூட அலாட் ஆகலை. எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு, நாலு பேருக்குமே ஒரு லோயர் பெர்த்து கூட அலாட் ஆகலை. மிடில் அப்பர், மிடில் அப்பர் இப்படி தான் அலாட் ஆகிருந்தது. நாங்கள் ஈவினிங்காக ஏறும்போது லோயர் பெர்த்தில் வந்து ஒரு பையன் படுத்திருந்தாங்க, அவங்க கூட சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட உட்காந்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து மிடில் பெர்த் அலாட் ஆகிருந்ததில் மிடில் நீங்கள் ஏறி உட்காந்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஹிந்தி, நம்ம தமிழ், சுத்தமாக ரெண்டு பேர்த்துக்குமே லாங்குவேஜ் ப்ராப்ளம். நாங்கள் வந்து ஈவினிங்காகவே எப்படி மிடிலே உட்காந்துருக்க முடியும், கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டு படுக்கும்போது நம்ம மேலே ஏறி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவங்களுக்கு புரியவே இல்லை. அவங்க யாருமே நகர்ற மாதிரியே தெரில. அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து சரி ஏறி உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து மிடில்லையும் என் பொண்ணு என் பையனும் அப்பறம் உட்காந்துட்டாங்க. பேகு வைக்கலாம் அப்படிங்கும்போது அந்த பையன்கிட்ட வந்து கொஞ்சம் கால் எடுத்துக்கோங்க, பேகையாவது நாங்கள் கீழே வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்குமே அவங்க எங்களை அலோவ் பண்ணவே இல்லை. சுத்தமாகவே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, பேகு கூட வைக்க விட மாட்டேன்ட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, கீழே பேகு கூட வைக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்கும்போது அந்த படுத்திருந்த பையன் என்ன பண்ணாங்கன்னா வேகமாக எந்திரிச்சு அவரோட விரல்லாம் அப்படியே மடக்கி கையை நல்லா குத்துற மாதிரி மடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடக்கி ஓங்கி பின்னாடி இழுத்து அப்படியே அந்த கையை முன்னாடி கொண்டு வந்து என் ஹஸ்பண்டோட தலைக்கு நேராக அப்படியே கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா, கையை அப்படியே ஃபுல்லாக மடக்கிட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக மடக்கி அப்படியே பின்னாடி வேகமாக இழுத்து முன்னாடி கரெக்டாக குத்துற மாதிரி வந்தோடனே நான் கரெக்டாக மிடில் உட்காந்துருக்கேன். எனக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன், பயந்துட்டு கத்திட்டேன். கத்தின உடனே எங்கள் கூட வந்தவங்களும் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க எல்லாருமே சத்தம் போட்டோன்னே அந்த பையன் போய் அமைதியாக உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு படபடன்னு ஆயிடுச்சு, என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அப்பரில் ஏறி உட்காந்துட்டாங்க. கரெக்டாக டிடிஆரும் வந்துட்டாங்க. டிடிஆர் வந்தோன்னு நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி இந்த பையன் வந்து எங்களை உட்கார கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அவரும் சில சமாதானம் படுத்திட்டு அப்படியே போயிட்டாரு. அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண மாதிரி இருந்தாங்க. ட்ரிங்க் பண்ண மாதிரி இருந்ததுனால எங்களால் வேறு எதுவுமே பேசவே முடியல. அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாபாட்ட சொன்னோம், பாபா உங்களோட அற்புதமான தரிசனம் பார்த்துட்டு நிம்மதியாக ஊருக்கு போயிட்டுருக்கோம், இந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சே பாபா, ரொம்ப மனசு பாரமாக இருக்குது பாபா, நாங்கள் எந்திரிக்கும் போது இந்த பையன் இங்கே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணுங்க பாபா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட சொல்லிட்டு படுத்தாச்சு. காலையில் எந்திரிக்கும் போது அந்த பையன் இல்லை, இடையிலே எங்கேயோ இறங்கிட்டாங்க. எங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருந்தது. ரொம்ப அதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே நாங்கள் ஊருக்கு வந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே எப்பயுமே பாபாவுக்கு நன்றி சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்த பிரசாதங்கள், நம்ம வாங்கிட்டு வந்த அத்தனை பொருள்களையும் பாபாவுக்கு முன்னாடி வச்சு பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவோம். அந்த மாதிரி நன்றி சொல்லும் போது தான் பார்க்குறோம், நம்ம வீட்டில் குட்டியாக ஒரு துவாரகாமாய் பாபாவோட சிலை ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, குட்டியாக ஒரு பாபா சிலை, அந்த பாபா சிலை தான். அந்த சிலை வந்து பாபாவோட தலை வந்து உடஞ்சிருக்கு. அந்த தலை உடஞ்சது கீழே விழாமல் அந்த உடம்போட அந்த தலை ஒட்டியிருந்தது. இதை பார்த்த உடனே என்னது பாபாவோட தலை உடஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மனசு சங்கடமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டில் சிலை உடஞ்சதுன்னா வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, நம்ம இதை கொண்டு போய் தண்ணியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கொண்டு போய் தண்ணியில் போட்டோம். அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பயங்கரமாக திட்டுறாங்க இந்த கனவில். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா அப்பான்னு சொல்கிறியே, ஓ அப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்துருந்தா நீ விடுவியா, இப்படி தான் தூக்கி போடுவியா அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக கத்துறாங்க என்ன கனவில். எனக்கு ஒன்றுமே புரியல. காலையில் எந்திரிச்சோடனே ஹஸ்பண்ட்டை கேட்குறேன், ஏங்க என்னை எப்படி திட்டினீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட. அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல.
கனவுல தான் பாபா நிறைய விஷயங்கள் எனக்கு அறிவுறுத்திருக்காங்கன்னு அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால இந்த கனவும் ஏதோ ஒரு காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஆரத்தி பாடுற குருஜி கிட்ட நாங்கள் வந்து கேட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கனவு வந்தது சாய்ராம், நாங்கள் ஷிரடி போயிட்டு வரப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, வீட்டில் வந்து பார்த்தா பாபாவோட தலையும் உடஞ்சிருந்தது, மனசு தாங்காமல் அந்த சிலையை கொண்டு போய் நாங்கள் தண்ணியில் போட்டோம், இப்போ இந்த மாதிரி கனவு வந்திருக்கு என்ன அர்த்தம் சாய்ராம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு புரிய வச்சாங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாபாவோட சிலை நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாவே பாபாவே நம்ம கூட இருக்காங்க, பாபாவே நம்ம கூட வர்றாங்கன்னு தான் அர்த்தம். பாபா அனுமதிச்சாதான் ஒருத்தவங்க வீட்டில் பாபா சிலா ரூபமாவோ ஃபோட்டோ ரூபமாவே வருவாங்க. அந்த மாதிரி வீட்டில் பாபா வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாபாவை பாபாவாகவே உருவமாகவே நினச்சி நம்ம அவரை வழிபடுறோம், அவருக்கு டெய்லி ஆரத்தி காமிக்கிறோம், நெய்வேதியம் காமிக்கிறோம். அப்படி அவரை பார்த்துக்கிட்டு இருந்த பாபாவுக்கு திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு சிலையில் வந்து ஒரு கிராக் விடுது, உடையுது அப்படின்னா அசம்பாவிதமாக நினச்சி அதை கொண்டு போய் நம்ம தண்ணியில் போட்டுடுறோம். ஆனால் அது அப்படி இல்லை சாய்ராம், பாபாவோட சிலை உடையுது அப்படின்னா நமக்கு வரப்போகிற ஆபத்தை நம்ம சாய்பாபா வாங்கிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ட்ரெயினில் வரும்போது உங்கள் ஹஸ்பண்டோட தலைக்கு நேராக அந்த பையன் குத்த வந்திருக்காங்க, ஆனால் குத்தலை, அந்த தலைக்கு நேராக வந்த ஆபத்தை உங்கள் சாய்பாபா உங்கள் வீட்டில் உள்ள சாய்பாபா வாங்கி அவரோட தலையே உடஞ்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை பாபா பண்ணியிருக்காங்க. அங்கே நடந்த விஷயத்த பாபா இங்கே கோயம்புத்தூரில் உங்கள் வீட்டில் அதை உடஞ்சி காமிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வாங்கியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய அற்புதம் பாபா பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலையை கொண்டு போய் நீங்கள் தண்ணியில் போட்டிருக்கீங்களே, அதுதான் பாபா கனவுல வந்து உங்களை திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்த இப்படி முட்டாள்தனமாக நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, பாபா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள சிலை சின்னதாக உடஞ்சா கூட நமக்கு வரப்போகிற ஆபத்தை தான் பாபா வாங்கிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பாபாவை ஒட்ட வைக்க முடியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒட்ட வச்சு அதே பாபாவை நீங்கள் அபிஷேகம் பண்ணி ஆரத்தி காமிச்சு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை தான் வாங்கின பாபாவை கொண்டு போய் நீங்கள் எப்படி தூக்கி போடலாம், அந்த பாபாவை தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்லை பாபாவோட விக்கிரகம் சுக்கு சுக்காக உடஞ்சி போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா மட்டும் அந்த பாபாவை கொண்டு போய் நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க, பாபாவுக்கு அப்பவும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள், பாபா எங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க பாபா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாபா அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு நன்றி சொல்லி அந்த சிலையை கொண்டு போய் நீங்கள் தண்ணியில் போடுங்க. வீட்டில் உள்ள விக்கிரகம் சின்னதாக உடஞ்சா கூட பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள், பாபா ரொம்ப ரொம்ப நன்றி பாபா, எங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி பாபா அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு நன்றி சொல்லி அந்த சிலையை அழகாக ஒட்ட வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு தான் அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் சாய்ராம், பாபாவோட சிலை உடையுதுன்னா தயவுசெய்து பயப்படாதீங்க, உங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை பாபா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த சிலையை ஒட்ட வைக்க முடிஞ்சதுன்னா தாராளமாக ஒட்ட வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க, ஒட்டவே வைக்க முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் கொண்டு போய் தண்ணியில் போடுங்க. இதுதான் எனக்கு பாபா கனவுல வந்து சொன்ன விஷயம், அந்த குருஜி சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம், இதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாபாவோட சிலை உடையுதுன்னா தயவுசெய்து யாரும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அந்த சிலையை நமக்கு வந்து ஆபத்தை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. பாபா பத்திரமா வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு ஆரத்தி காமிங்க, அவங்களுக்கு நெய்வேதியம் காமிங்க, உங்களால் எப்படியெல்லாம் பாபா பார்த்துக்க முடியுமோ அப்படியெல்லாம் பாபா பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் அப்பாவை எப்படி நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீங்க, அம்மாவை எப்படி நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீங்களோ அந்த மாதிரி நம்ம சாய்பாபாவையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இதுதான் எனக்கு அந்த குருஜி சொன்ன விஷயம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த பாபா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த விஷயத்த இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாபாவை நம்புவோம், பாபாவோட நீ இணைந்திருப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.